பிக் பாஸ் சீசன் ஃபைவ் டே டூக்கான தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரோமோ பாக்கும்போதே நடா இந்த நாலே எமோஷனலா தான் போகும் போல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பாவனி ரெட்டி அவர்கள் அவங்களுடைய மேரேஜ் லைஃப் பத்தி ரொம்பவே எமோஷனலா பேசுறாங்க இசைவாணி அண்ட் பாவனி இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து தனியா பேசிட்டு இருக்காங்க அப்போ இசைவாணி அவர்கள் வந்து பாவனி அவர்கள் கிட்ட உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதை கேட்டு பாவனி அவர்கள் எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு ஆனா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வார்த்தையை முழுங்குறாங்க அதுக்கப்புறம் அவர் இப்ப இல்ல அப்படின்னு சொல்லி பாவனி சொல்றாங்க அதை கேட்டு இசைவாணி அவர்கள் ஏதோ சொல்றீங்க பட் ஆனா எனக்கு புரியல இருந்தாலும் நான் தலையாட்டுறேன் அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்றாங்க தென் பாவனி அவர்கள் அவர் இப்ப என் கூட இல்ல அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டு இசைவாணி அவர்கள் எல்லாரோட லைஃப்ல இந்த மாதிரி சோகமான விஷயம் இருந்துருது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாவனி அவர்கள் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா நான் சுத்தமா அழுகிறதே இல்ல அவங்க இறந்தப்ப கூட அவங்கள பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னை போய் நான் உட்காந்துட்டே இருக்கேன் அழுகாம நான் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்படி ரொம்பவே சோகமா பாவணி அவர்கள் அவங்களுடைய மேரேஜ் லைஃப் பத்தி இசைவாணி அவர்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அத்தோட இந்த தேர்ட் ப்ரோமோ முடியுது சோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த மூணு ப்ரோமோஸ் வச்சு பாக்கும்போது பயங்கர எமோஷனலான ஒரு டேவா தான் இது இருக்கும் அப்படின்றது கிளியரா தெரியுது எல்லாருடைய லைஃப் ஸ்டோரி ஷேர் பண்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா எல்லாருமே ரொம்பவே எமோஷனலா பேசுவாங்க ஏன்னா ஒருத்தவங்களோட ஸ்டோரி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து மத்த கண்டஸ்டன்ஸ் கன்வீன்ஸ் ஆகணும் அண்ட் பாவனி அவர்கள் அவங்களுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி பேசும்போது இந்த ஒரு விஷயத்தை அவங்க லைஃப்ல நடந்த இந்த ட்ராஜடிய பத்தி ஷேர் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல அண்ட் இந்த ப்ரோமோ பார்க்கும்போது அவங்களுடைய டேர்ன் வரப்போ அவங்க இதை பத்தி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது சோ அப்படி பேசும்போது அவங்க இன்னும் இதை பத்தி ரொம்பவே கிளியரா டீடைல்டா சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கலாம் சோ எல்லாருடைய லைஃப்ல இந்த மாதிரி மோசமான விஷயம் நடந்திருக்கும் சோ அவங்களுடைய லைஃப் பத்தி அவங்க பேஸ் பண்ண விஷயங்கள் பத்தி ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நாளா தான் இந்த நாள் பிக் பாஸ் வீட்ல இருக்க போது சோ பாவனி அவர்கள் தேர்ட் ப்ரோமோல ஷேர் பண்ணிருக்கிற இந்த விஷயத்த பத்தின உங்க ஒப்பீனியை கீழே கவுன் பாக்ஸ்ல பண்ணுங்க மறக்காமல் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை கவனம் தட்டி விட்டுருங்க